நீங்க காப்பாத்த மரியாதை இல்ல. உங்கள மாதிரி இவன் இவங்கள மாதிரி ஒரு ஒரு சிலர் பண்ற தப்புனாலதான் ஒட்டுமொத்த காவல் அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் வருது. கண்டிப்பா திருத்திக்கு தம்பி. சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போலீஸ்காரரையும் நான் சொல்ல, நிறைய போலீஸ்காரங்க நல்லவங்க இருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆளுக்கு சொல்கிற புதுசாக சேர்ந்துருப்பான் நடக்குது. சின்ன பையன் தான், நம்மளோட சின்ன பையன். நாட்டு ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு வர, அப்படி ஆப்போசிட்டில் ஸ்கூல் வண்டி அத்தனை வண்டி வருது. ஏமாப்பில் கண்டிப்பாக ஸ்கூல் வண்டி அத்தனை வண்டி ஆப்போசிட்டில் வருதுங்க. எஜ்ஜேரி நிறைய பேர் வராங்க. இவர் வந்து பைக்கில் போகிறாரு, நடு ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு. நான் ஆறு அடிச்சுட்டு ஆறு அடிச்சோடனே ஒதுங்கிட்டே, அப்படி நான் வந்து ஒதுங்கி நின்றுட்டேன். நான் கறிக்கடை கரெக்டாக நான் கறிக்கடைக்கு தான் போனோம். ஆனால் கரெக்டாக நிப்பாட்டிட்டோம். இவர் பின்னாடி ஆறு அடிச்சுட்டு வந்து நிப்பாட்டிட்டு, என்ன இடிக்கிற மாதிரி வர்ற அப்படின்லாம் பேசினார். அதை கூட ஒரு வழியில் நான் ஏற்றுக்கலாங்க. இறங்கிட்டேன் எங்கள் காரை பார்த்துட்டேனுங்கிற. அப்படி நீ என்ன பிஎம்டபிள்யூ கார் வச்சுக்கிறியா? நீ என்ன ஆடி கார் வச்சுக்கிறியா? என்ன அப்படி ஆறு அடிச்சுட்டு வர அப்படின்னா, நீ வச்சுக்கிறதே 10,000 பைக்கு, டிஸ்கவர் பைக்கு, டிஸ்கவர் பைக்கு ஓல்டு மாடலு. அது எடைக்கு போட்டால் கூட 2,000 எடுப்பாங்க. அந்த பைக் வச்சுட்டு அடுத்தவங்களை சொல்கிறீங்களே, போட்டுக்கிற யூனிஃபார்முக்கு தான் மரியாதை. உனக்கு சொல்கிற எல்லோரும் மனுஷங்க தான், யூனிஃபார்முக்கு தான் மரியாதை. என் காரை நீங்கள் வந்து நீங்கள் என்ன ஆடிக்கர் வச்சுருந்தா அப்போ நீங்கள் வந்து மதிப்பீங்களா? அதே கறிக்கடையில் நான் கேட்குறேன், அந்த அண்ணன் அதுன்னு சொல்கிறாரு. ஆமாம், ஆடிக்கார் வச்சுருந்தா அவங்க குறுக்காட்டி பேச மாட்டாங்களே, ஏன்னா பெரிய ஆள் நினச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம சின்ன கார் வச்சுக்கிறோம், நானாவது 1,00,000 கார் வச்சுக்கிறேன், நீ 10,000 பைக் வச்சுட்டு இப்படிலாம் பேசாதே. தம்பி போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு தான் சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை மனசு அடுத்தீங்க, மனசு மரியாதை, யூனிஃபார்முக்கு தான் மரியாதை. ஆமாம், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கான்செப்டை தாண்டி மேலே போக முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது, ஏட்டா கூட போக முடியாது, ஏட்டா கூட நீங்கள் போக முடியாது. ஆமாம், நான் எல்லா காவல்துறை நண்பர்களும் சொல்ல, அண்ணங்க இருக்கிறாங்க அவங்களாம் மரியாதை. நேற்றுலாம் கார் பிடிச்சாங்க, சீட் பெல்ட் போலி 1,000 ஃபைன் போட்டாங்க, அவங்களாம் மரியாதையே பேசினாங்க. என் தம்பி சீட் பெல்ட் போட்டு தப்பு தாங்க சார், சீட் பெல்ட் போட்டு வண்டி விட்டு தம்பி, 1,000 ஃபைன் போடுற, ஓகே சரிங்கண்ணா அப்படின்ட்டு வந்துட்டு, நம்ம தப்பு ஃபைன். ஆ, நீ வந்து என்ன சொல்கிற, நீ என்ன ஆடி கார் வச்சுக்கிறியா பிஎம்டபிள்யூ கார் வச்சுக்கிறியான்னு கேட்குறேன். வயசு என்னை விட சின்ன பையனா, 25 வயசுக்குள்ள காவல்துறையில் சூப்பரான நண்பர்களுக்கு தெரியுமா, நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு வாட்ஸ்அப், அவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான், அவங்களெல்லாம் நாங்கள் வந்து மதிக்கிறோம், சூப்பரா ஹேண்டில் பண்ணுறாங்க. அது ஒரு விதமக்குது, காவல்துறை உங்க நண்பர்கள் சொல்றாங்க. நாங்க சாருன்னு சொல்றதும் போடான்னு சொல்றதும் உங்க கையில தான் இருக்குது. அவங்க அவங்க கையில தான் இருக்குது. ஒரு ஒரு யூனிஃபார்ம் குடுக்கறாங்க கவர்மெண்ட்ல, அப்படின்னா அந்த யூனிஃபார்முக்கு உண்டான மரியாதை நீங்க காப்பாத்த மரியாதை. இல்ல உங்கள மாதிரி இவங்கள மாதிரி ஒரு ஒரு சிலர் பண்ற தப்புனாலதான் ஒட்டுமொத்த காவல் அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் வரும். கண்டிப்பா திருத்திக்கு தம்பி. சரியா? நான் காலையிலேயே பேசியிருப்பேன், சரி வேண்டாம் ஒரு யூனிஃபார்முக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு நான் கம்மனு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் கார் வந்து நீ 80,000 இருந்தால் நான் பிஎம்டபிள்யூ கார் வச்சுக்கிறியா, ஏ அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? மெதுவாக போ தம்பி, இப்படி வராது தம்பினா ஓகே. ஆனால் நீங்கள் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, நடு ரோட்டில் வந்துட்டு இருந்தீங்க, நடு ரோட்டில் போகிறாரு இப்படி. இது நீங்கள் அது வந்து பைபாஸ் இல்லை, ஒத்த ரோடு, ஒத்த ரோட்டில் ஆப்போசிட்லேயும் நிறைய வண்டியே ஸ்கூல் வண்டிகளாம் வந்துட்டுருக்குது. நீங்கள் போகிறது நடு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, எப்படி பின்னாடி இருக்கிறவங்களாம் வருவாங்க? அதுக்கு ஆறு அடிச்சது ஒரு குத்தமாமா நிப்பாட்டி என்னை வந்து திட்டிட்டு போகிற, அப்படி கார் நீ என்ன பிஎம்டபிள்யூ கார் வச்சுக்கிறீன்னு ஆறு அடிச்சுட்டு வர அப்படின்னு கேட்குறாடி. ஏன் ரொம்ப தப்பு இல்லை, தப்பு, அது தப்பு, ரொம்ப ஸ்பீடாக வராதப்பா மெதுவாக வாப்பான்னு சொன்னீங்கன்னா அது ஓகே. அதே நீ வந்து பிஎம்டபிள்யூ கார் வச்சுக்கிறியா அடிக்கடி வச்சுக்கிறீங்களா ஏன் கேட்குறீங்க? பிஎம்டபிள்யூ வச்சா மட்டும்தான் வந்து, அப்போ நீங்கள் என்ன வச்சுருந்தீங்க நீங்கள் யோசிங்க, நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தீங்க? கார் வச்சுக்கிறோம், நீ பைக் வச்சுட்டு இப்படி பேசக்கூடாது தம்பி. யூனிஃபார்முக்கு தான் மரியாதை தம்பி, சரிங்களா தம்பி?